எதை எந்த யாருடைய கதைகள்லாம் நமக்கு தெரியாமல் இருந்ததோ அந்த கதையெல்லாம் இப்போ வந்து ஒருத்தராக சொல்லின்னு இருக்கா அதில் வந்து அந்த ரெண்டு பொண்கள் க ஷில்பிகள் அந்த ரெண்டு பொண்கள் வந்து சொல்லி முடித்த உடனே பரிவராஜிகா இப்போ கதையை ஆரம்பிச்சு அந்த கதையில வந்து மாளவிகா எப்படி மாளவிகா இவ அந்த பரிவராஜிகா சுமதி இவ மூணு பேருமா அதே என்கவுண்டர்ட் ஒரு கொள்ளைக்காரர்கள் கூட்டத்தை வந்து என்கவுண்டர் பண்ணப்போ இவளுடைய இதிக்கணுங்கிறதுக்காக மாளவிகாவை ரட்சிக்கணுங்கிறதுக்காக அவர் வந்து உயிர விட்டார் உயிரை விட்டு தன்னுடைய ஆன்றிண்யம் அந்த ஒரு கடனை தீர்த்தார் ரிணமே இல்லாத இருக்கும் தன்மையை அடைந்தார் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்லோகத்தோட முடிச்சோம் பதினோராவது ஸ்லோகத்துல இமாம் பரிப்சுகு துர்ஜாத்தே பர அபிபவ காதராம் பர்திரு பிரியஹா பிரியைஹி பர்துகு ஆண்டண்யம் அசுபிஹி கதா

பேச முடியல அதனால கண்ணு கண்ணீர் விடுறா சீ அவளோட துக்கம் தானே அது அண்ணா போயிட்டாருங்கற அந்த துக்கத்தை அவ ஷ் இஸ் ஜிஸ் ரீலிவிங் அந்த இது யாருகிட்டயும் இது வரைக்கும் சொல்லி மாட்டாத அதனால இப்போ வந்து ஷ் இஸ் ரிலிவிங் இட் ராஜா பகவதி அஹ் தருத்யாஜம் ஈதிரிஷி லோக யாத்திரா சோச்சியம் தத்திர பவான் சபலீகிருத பர்த்ரு பிண்டஹாத ச துவயா அஹ் இல்ல என்ன பகவதி தனுத்தியஜாம் ஆஹ் தனுத்தியஜாம் தனு சரீரத்தை ஷரீரத்தை விட்டவாழ்க்கு இப்படிதான் ஈத்ரிஷி லோக யாத்ரானுட்டு ஆஹ் இருக்கு தனுத்தியஜாங்கிறத விட தனுப்ரிதாம்னு ஒரு ரீடிங் இருக்கு தனுபிருதம்ங்கறச்சு சரீரத்தை கொண்டவர்களுக்கெல்லாம் இப்படிதான் வந்து ஒரு உலக நியதிங்கிறது இதுதான் லோக யாத்திராங்கிறது இப்படிதான் அதாவது ஜென்மான்னு ஒண்ணு இருந்ததுன்னா பிறப்புன்னு ஒண்ணு இருந்ததுன்னா இறப்புங்கிறது கட்டாயம் இது நிச்சயமா நடக்கக்கூடிய ஒரு விஷயம் அது அதை வந்து வந்து நம்ம தடுக்க முடியாது நீ வந்து வருத்தப்படக்கூடாது சபலீகிருத்த பர்திரு பிண்டகா பர்திரு பிண்டகா அரசன் போட்ட பிண்டம் அதாவது செஞ்சோற்று கடன்ங்கிறோமே அதை வந்து சபலீகிருத்தகா அதை வந்து தீர்த்தவர் தத்ர பவான்னா சுமதிஹி அதனால அந்த ஒரு விஷயத்தை நீங்க வந்து நசோச்சியம் நீ அதை பத்தி வருத்தப்படக்கூடாது துக்கப்படக்கூடாது ஏன்னா தனுத்தியஜாம் சரீரத்தை விடுறவாளுக்கு இந்த மாதிரி தான் லோக யாத்திராங்கிறா அதாவது தனு பிரிதாம் அது இன்னும் ரீடிங் இருக்கு சரீரத்தை வைத்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த மாதிரி தான் லோக இருக்கும் ஜனனம்னு இருந்தா ஜாதசியி துருவோ மிருத்யு ததஸ்ததா மேல என்னாச்சு பரிபிராஜிகா தத அஹம் மோபமுபகதா யாவத்து சக்யாம் லபே தாவத்து எம் துர்லப தர்ஷனா சம்ப்ரபுத்தா உம் அகம் மோகம் உபகதா எனக்கு நான் எப்பொழுது ததா அதற்கு பிறகு நான் வந்து மயங்கி விழுந்துட்டேன் யாவது சம்யாம் லபே எந்த சமயத்துக்குள்ள எனக்கு வந்து கான்ஷியஸ்னஸ் ஏற்பட்டதோ அப்பொழுது தாவது இயம் இந்த மாளவிகாவானவள் துர்லப தர்ஷனா ரொம்ப கஷ்டப்பட்டுதான் துர்லப தர்ஷனான்னு பாக்க முடியலன்னு அர்த்தம் காணாம போயிட்டா

அண்ணா வந்து காலமாயிட்டார் அதை கேட்ட அத பார்த்த மாத்திரத்துல இவ வந்து மயங்கி விழுந்துட்டா அவளுக்கு இருந்த பொறுப்பும் இப்ப வந்து தொலைஞ்சு போயிடுத்து சோ ரெண்டு விதத்திலையும் அவளுக்கு வந்து ஒரு பெரிய கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கா சோ பகவத்தியா மகத்து கிருச்சரம்னு துக்கம் கஷ்டம் ரொம்ப ஒரு டிபிகல்ட்டான ஒரு சுச்சுவேஷன் நீங்க அனுபவிச்சிருக்கீங்களே பரிவிராஜிகா பரிவிராஜிகாத்திரு

ஆமா தான் வரணும் இது வந்து யூஸ்வலி அந்த துவாக்கு முன்னாடி சில வேர்டு ஏதாவது சேர்த்தோம்னா அதாவது உபசர்க்கம் சேர்ந்ததுன்னா லெப் ஆகணும் துவாங்கிறது பட் இந்த இடத்துல நடுவுல நவுனோட அக்னிசாத் கிருத்வா இது பஸ்மசாத் கிருத்வா இதெல்லாம் வரலாம் அது கிருத்வாவும் வரலாம் கிருத்தியாவும் வரலாம் டிபெண்ட்ஸ் ஆன் நம்ம தனியா எழுதுறோமா வேர்ட இல்லைன்னா எனக்கு அது கரெக்டா கிராமர் தெரியல அக்னிசாத் கிருத்வாங்கிறதும் ரைட்டு அக்னிசாத் கிருத்திய பஸ்மசாத் கிருத்தியங்கிறதையும் நான் பார்த்துருக்கேன் ஸோ அது ஒவ்வொரு காவியத்தில் யார் எழுதுறத பொறுத்து இருக்குது ம் அக்னேகே அதீனம் கிருத்வான்னு அர்த்தம் அதுக்கு ம் சாத் கிருத்வாங்கரிச்சு ஜென்ரலி லெப்பு வரணும் ஏன் அது வந்து கிருத்வா போட்டிருக்கார் தெரியல ரெண்டு பிரயோகங்களும் பார்த்துருக்கேன் நான் சரீரம் பர்த்ருவாத்ரு அண்ணாவனுடைய அக்னிக்கு அதீனமாக செய்துவிட்டு புனர்நவீபூத துக்கையா ஏற்கனவே விதவாவ கணவனை இழந்தவள் இங்க வந்து அந்த கணவனை இழந்தா என்ன ஒரு துக்கம் அதாவது ஒரு ஒரு சப்போர்ட் இல்லாத இருக்கக்கூடிய அந்த ஒரு ஸ்டேட் என்ன ஒரு துக்கம் இருக்குமோ அந்த துக்கமானது புனர் மறுபடியும் அந்த மாதிரி இருக்கு எனக்கு ஒரு தடவை கணவன கணவனை இழந்தப்போ என்ன ஒரு துக்கம் இருந்ததோ அதுக்கப்புறம் அண்ணா மேலே டிபெண்ட்டாக இருந்தேன் அவன்தான் எனக்கு பெரிய சப்போர்ட்டுன்னு அவனும் இப்போ இல்லாதப்போ புனர் நவீபூத வைதவிய துக்கம் விதவா தன்மையினுடைய ஒரு துக்கம் என்ன உண்டோ அது வந்து மறுபடியும் புனர் உஜ்ஜீவனமான மாதிரி இருந்த நான் மயா என்னால் துவதிய தேசம் அவதீரிய ஓன் தேசத்திற்கு வந்து இமே காஷாயே கிரகித்தே இந்த காஷாய வஸ்திரத்தை எடுத்துட்டேன் சந்நியாசத்தை எடுத்துட்டேன் ம் ராஜா யுக்தா சஜ்ஜனேஷ சஜ்ஜனஸ் ஏஷ பந்தா ததஸ்ததா நல்லவர்களுக்கு இந்த ஏஷ பந்தாஹா இந்த வழிங்கிறது யுக்தா சரிதான் நீ எடுத்துண்டது என்ன யாருமே சப்போர்ட்டுக்கு இல்லங்குறச்சு ஏதோ ஒரு விதத்துல இந்த ஒரு ரெண்டு விதம் ஒண்ணு வந்து உங்களுக்கு பிசிக்கலி ஒரு ரக்ஷணக்காக அந்த உங்களை காப்பாத்திக்கிறதுக்காக அந்த காஷாய வஸ்திரம்ங்கிறது உங்களுக்கு பொருத்தமானது இன்னொன்று உங்கள் மனோநிலை இருக்கக்கூடியது ஏன்னா யூ ஃபெல்ட்டு சீட்டெட் இல்லையா பை ஃபேட் அதுதானே அங்கே க திருப்பியும் உங்களுக்கு நீங்கள் அனுபவித்த துக்கத்துக்கு வந்து ஒரு துறவிங்கிற ஒரு ஒரு ஸ்டேட்டஸ் வந்து ரைட்டு தான் அதனால் சஜ்ஜனஸ் ஏஷ இந்த ரிவெஞ்சே கெவெஞ்சு நொட்டு கத்தியை தூக்கின்ட்டு அலையுறத விட நல்லவர்களினுடைய ஒரு வழிமுறைங்கிறது இதுதான் சரி ததஹா பிறகு ராஜிகா

அந்த மாளவிகா எங்க அவ வந்து எங்க கண்ணுல படல அவ அதுக்கப்புறம் அவ என்னாச்சுன்னா ஆட்டவிகேபியா வனவாசிகள் காட்டுவாசிகளிடமிருந்து வீரசேனம் வீரசேனன் கிட்ட வந்தா அவள் அந்த இப்போ தனியாக இருக்கிறத பார்த்துட்டு நிறையா காட்டுவாசிகள் கொண்டு வந்து அங்கே அந்த எல்லை கப்பாலனா வீரசேனன் தான் அங்கே நின்றுன்ட்டு இருந்தோம் அதனால வீரசேனன்ட்ட கொண்டு வந்து ஒப்படைச்சா வீரசேனா தெரிஞ்சு தேவியும் கதா அவளுடைய அழகை பார்த்துட்டு சரி இவளுக்கு ஏதாவது ஒரு கலை இவ கற்றுத்தரலான்னுட்டு முதல்ல வந்தது வீரசேனன் டென்னிந்து வந்தா அப்படின்னு விட்டு ஃபஸ்ட் ஆக்ட்டில் உங்களுக்கு வந்து இதனுடைய ஒரு இண்டிகேஷன் இருந்தது ஸோ வீரசேனா தெரிஞ்சு தேவியும் கதா அவனிடமிருந்து தாரிணியிட்ட வந்தா தேவி கிரகே தாரிணியினுடைய ஒரு வீட்டில் லப்த பிரவேஷையா திருஷ்டா லப்த பிரவேஷையா மயா அந்த இடத்துல தாரிணியனுடைய வீட்டில் நுழைவை அடைந்த என்னால் அந்த மாளவிகாவானவள் திருஷ்டா பார்க்கப்பட்டாள் சரியா ஸோ ஃபஸ்ட்டு வரைக்கும் அந்த கதா வரைக்கும் இருக்கிறது எல்லாமே வந்து மாளவிகாவுக்கு போகிறது சாயம் மாளவிகா ஆடவிகேபியா காட்டுவாசிகளிடமிருந்து வீரசேனம் அதுக்கப்புறம் வீரசேனா த தேவிம் கதா சா மாளவிகா தேவி கிரகே லப்த பிரவேசயா மயா தே வீட்டு தாரிணி வீட்டுல ஒரு நுழைவை அடைந்த என்னால் நான் நுழைஞ்சே என்னால் பார்க்கப்பட்டாள் திருஷ்டா இதி ஏத்தது அவச ஏதது கதாயாக அவசானம் இதுதான் இந்த கதையினுடைய முடிவு ஸோ என்னாச்சு காட்டுக்கு இப்போ எஸ்கேப் பண்ணிட்டு வந்தால் காட்டில் ஒரு வேடர்களில் மீட் பண்ணால் அந்த கொழை கொள்ளைக்காரர்களை மீட் பண்ணால் அவள்லாம் வந்து இப்போ சுமதிங்கிறவரை வந்து அடித்தா கொன்னா அந்த அமாத்தியனை அதுக்கப்புறம் அவளை காணும் காணோங்கிறச்சே தேவி கிரக லப்த பிரவேஷையாங்கிறச்சே நானும் என்னோட காஷாயத்தை போட்டுட்டு நான் இந்த அந்த நுழைஞ்சப்போ இவளை பார்த்த உடனே என்னாச்சு இவளுக்குங்கிறது நான் புரிஞ்சுடையன்னு நம்ம எடுத்துக்கணும்

இது வந்து ஆத்மகதம்ல இருக்கணும் அவ மனசுல பேசிக்கிறது வெளியில சொல்லல சாம்பிரதம் இப்பொழுது பர்தா கிம்னு கலு பணத்தி அரசன் என்ன சொல்ல போறானோ தெரியலையே என்ன சொல்லுவான் ஆஹ் நாம இயம் தேபி சப்த க்ஷமா சதி

பரிபவ உபஹாரிணா ஒரு அவமானத்தை கொண்டு வந்து கொடுத்துடுறது விபத்தி ஒரு மனுஷனுக்கு வந்து ரொம்ப உயர்ந்த நிலையில இருக்கிறச்சே அந்த நிலையில இருந்து அவனுக்கு வந்து ஒரு விழுத்தரா மாதிரி ஒரு ஆபத்து ஏற்பட்டதுன்னா அந்த ஆபத்து வந்து சாதாரணமா வெறும் ஆபத்தோட வர்றது இல்ல கூடவே ஒரு அவமானத்தையும் கொடுத்துடுறது பாரு அது வந்து இயற்கையங்க பரிபவ உபகாரினா வினிபாதாக அப்படின்னு எதுக்காக அவர் சொல்றார் குதகா ஏன் சொல்றேன்னா பிரேஷ்யபாவேன நாம இயம் தேவிசப்த்ஷமா சதி இயம் இந்த பெண்ணானவள் சதிங்கிறது தீர்க்கமாக இருக்கணும் அது இதில் இருக்கு ஹிரஸ்வமா இருக்கு அது தீர்க்கமா மாத்தின்னு இருக்கும் தேவி சப்த க்ஷமா சதி தேவி அப்படின்னு அட்ரஸ் பண்றதுக்கு தகுந்தவளாக இருக்கக்கூடிய வழிவள் அப்படி இருந்த பொழுதிலும் என்ன பிரேஷ்யபாவேன இயம் அஸ்தி உபயுஜ்யத்தை பிரேஷிய பாவேன இயம் உபயுச்சது பிரேஷியம்னா அனுப்பத்துக்கு தகுந்த வாள் பிரேஷத்தும் யோகியா பிரேஷ்யா ஒரு இவ்வளவு மாதிரி வேலைக்காரி மாதிரி அந்த ஒரு வேலைக்காரியினுடைய பாவத்துல இவ்வளவு நாம் வந்து யூஸ் பண்ணிட்டோமே இப்படி ஒரு பட்டு வஸ்திரத்தை போய் குளிக்கிற வஸ்திரம் மாதிரி கட்டிக்கிற வஸ்திரம் குளிக்கிறதுக்கு கட்டிக்கிற வஸ்திரம் மாதிரி உபயோகப்படுத்திட்டோம்னு எக்ஸாம்பிள் கொடுக்குற உதாரணம் பத் பத்ரோர்ணம் ஸ்நானிய இயம் பிரேஷ்யபாவேன உபயுஜிய இயம் தேவி சதி தேவி அப்படின்னு அட்ரஸ் பண்ண வேண்டியது எப்படி தாரிணிய நம்ம வந்து தேவின்னு சொல்லி அட்ரஸ் பண்றோமோ அந்த மாதிரி மாளவிகாவுக்கும் தேவிங்கிற ஒரு சப்தத்தினால் கூப்பிடப்படுறதுக்கு ஒரு தகுதி உடையவளாக இருக்கக்கூடியவள் அப்படி இருக்கிறவளை இப்ப நம்ம என்ன பண்ணிட்டோம் பாவேன உபயுஜியத்தை அதனால தான் பரிபவ ஏன் வினிபாதம் ஏற்பட்டது அவளுக்கு ஒரு ஆபத்து ஏற்பட்டது ஷிவ் செப்பரேட்டட் ஃப்ரம் த இது யார் அவளை ரெக்கக்னைஸ் பண்ண முடியுமோ அவெல்லாம் கூட இல்லை ஆகையினால இவ வந்து ஒரு சர்வெண்ட்டாக வந்துட்டா இவ சொன்னாலும் யாரும் வந்து கேட்டுக்க போறதில்லை இவ தான் வந்து இளவரசின்னு சொன்னால் யார் நம்ப போகிறா காட்டில் இருக்கிறவா அதனால வந்து சரி எப்படி நடக்கணுமோ நடந்துட்டு போட்டோம் அப்படின்னுட்டு அவள் தன்னுடைய வேட்டை அக்செப்ட் பண்ணிட்டு வந்தவன் அதனால் தேவேசப்த் க்ஷமாசதி தேவிங்கிற ஒரு சப்தத்துக்கு தகுந்தவளாக இருந்த பொழுதிலும் தகுதி உடையவளாக இருந்த பொழுதிலும் பிரேஷ்யபாவேன ஈயம் உபயுஜியதே நாம இவளை வந்து போய் ஒரு சேவகிங்கிற ஒரு பாவத்தில் இவளை உபயோகப்படுத்திட்டோமே எப்படின்னா யதா ஸ்நானிய அந் ஸ்நானிய வஸ்திர கிரியையா பத்ரோர்ணம் பத்ரோர்ணம்ங்கிறது வந்து அந்த வெண்பட்டு வெண்பட்டுக்கு தான் வந்து பத்ரோர்ணம்னு பேர் வெண்பட்டை போய் இந்த குளிக்கிறதுக்குன்னு கட்டிக்கிற வஸ்திரம் தனியாக ஒரு வஸ்திரம் வச்சுருப்பாள் வெளியில் போட்டுக்கிற ஒரு புடவை இருந்தாலும் குளிக்கிறதுக்கு கட்டிக்கிற வஸ்திரம் வந்து தனியாக இருக்கும் அது வந்து அது கொண்டு தான் அது சிக்கு பிடிச்சோ இல்லை சோப்பு அந்த மாதிரி வாட் எவர் ஏன்னா இட்ஸ் நாட் சம்திங் விச் யூ வேர் அவுட் அந்த மாதிரி வெண்பட்டை போய் அந்த ஒரு கிரியைக்கு உபயோகப்படுத்தின மாதிரி இருக்குது ஒரு எக்ஸாம்பிள் தான் பரிபவ உபகாரணாக வினிபாதாக

அந்த இடத்துல சாம்பிரதமுக்கு வந்து ரெண்டு மீனிங் ஒன்று வந்து சாம்பிரதம்னா இம்மிடியட்லி நவ் அதுனாங்கிற அர்த்தம் இன்னொன்னு யுக்தம்ங்கிற அர்த்தம் சரி சரி இல்லை அசாம்ரதம்னா சரி கிடையாது அயுக்தம் அப்படின்னு அர்த்தம் இந்த இடத்துல துவயா தேவ் பகவதி பரிவராஜிக்காவை பார்த்து சொல்கிறா சி அவ வந்து சொன்னால் சொல்லலைங்கிறது அடுத்த பட்சம் ஏன்னா யாரும் நம்ப போகிறதில்ல அட்லீஸ்ட் பரிவ்ராஜிக்காங்கிற வேஷத்தில் இருக்கிறவ இவ வந்து சொல்லிருக்கலாம் மோல்யோ இது மாளவிகா தான் இவ வந்து இளவரசி அப்படின்னு ஒரு ஒரு இண்டிகேஷன் கொடுத்துருக்கலாம் மோல்யோ நீ அன்னிக்கே அப்படிங்கிறா அப்போ ஏன் கொடுக்கல நியாயம்தானே நமக்கு வந்து ஃபஸ்டே வந் ஃபஸ்ட்டே வந்து பரிவராஜிக்கா ஃபஸ்ட்டு கத்துலேயே வந்துட்டா அப்போவே அவளுக்கு தெரியும் மாளவிகா வந்து இளவரசின்னுட்டும் ஆனால் அப்போ சொல்லலை ஏன் சொல்லலைங்கிறதுக்கு காரணம் இருக்கோ இல்லையோ அந்த காரணம் இப்போ தெரிய போகிறது ஸோ கேட்குறாவை தாரிணி பகவதி பரிவராஜிக்கே துவயா உன்னால் அபிநஜ அபிஜனவத்தீம் மாளவிகாம் அனாச்சக்ஷனையா அபிஜனவதீம் உனக்கு தெரிஞ்ச அபிஜனங்கிறது நல்ல குலத்தில் பிறந்தவள் மாளவிகா என்பதை அனாச்சணையா கூறாமல் இருக்கும் உன்னால் அசாம்பிரதம் கிருதம் ஒரு உகந்த காரியம் செய்யவில்லை அது சரி இல்ல நீ பண்ண சொல்லாம இருந்ததுங்கிறது சரி கிடையாது உம் பரிவிராஜிகா தேவி உம் கிமித்தத் இல்ல சாந்தம் பாப்பம் பரிவிராஜிகா முன்னாடி ஒரு லைன் இருக்கு

இப்போ லிட்ரல் மீனிங் பாப்பம் சாந்தம் அடையட்டும் இவர் நீ என் பேரில் வந்து குத்தஞ்சாட்டுற அது வந்து நான் வந்து ஒரு பாபம் செஞ்ச மாதிரி சொல்ற அது அப்படி இல்லைங்கிற மாதிரி லிட்ரல் இது வந்து சிவசிவா அப்படின்னு நம்ம காதை பொத்திக்கிறது இல்லையா இப்படி இப்படிலாம் சொல்லாதேங்கிற மாதிரி அதுக்கு சாந்தம் பாப்பம்னு சொல்கிறது அது சாந்தம் பாப்பம் அது யூஸ்வலி ரெண்டு தடவை சொல்லுவா சாந்தம் பாப்பம் சாந்தம் பாப்பம்னு ரெண்டு தடவை வெறும்னா சிவான்னு ஒரு தடவை சொல்ல மாட்டோம் சிவ சிவா இல்ல ராம் ராமா இப்படி சொல்லாத குறிக்கிறதுக்காக அந்த ஒரு மனசுல இருக்கக்கூடிய அந்த ஆங்ஸைட்டிய குறிக்கிறதுக்காக ரெண்டு வரணும் காரணேன மயா நைர்கண்யம் அவலம்பித்தம் கேனச்ச காரணேனவா அந்த இடத்துல வந்து காரண இருக்கணும் ஒரு காரணத்துக்காக தான் நான் இந்த மாதிரி ஒரு நைர்கண்யம் கிருணான கருணா

நிபிருத்தம்னா ரகசியம் காரணவ கலு மயா ஆஹ் அவலம் ஓ காரணேனைவ கலு மயா நி நைபிருத்தியம் அவலம்பிதம் ஏதோ ஒரு காரணத்திற்காக தான் என்னால இந்த ரகசியமானது கையாளப்பட்டது இதை ரகசியமா வைக்கப்பட்டது இந்த ஒரு விஷயத்தை அது அந்த ரீடிங்கோட மீனிங் இங்க வந்து கேனச்ச காரண மயா நைர்கிருண்யம் அவலம்பித்தம்னா என்ன காரணத்துக்காக நான் வந்து கொடூரமான ஒரு தன்மையை ஏற்றுப்பேன் காரணமே இல்லையே அதுக்கு அதனால நான் கொடூரமா இருந்தேன்னு நீ வந்து என்னை வந்து குற்றஞ்சாட்டாதேங்கிறதுக்காக அப்படி காக்குவா சொல்றாது காக்குன்னு ஒரு துவனி துவனி விசேஷம் என்ன காரணத்துக்காக நான் இப்படி நடந்துக்க போறேன் நான் அப்படி எல்லாம் ஒன்றும் நடந்துக்கல சொல்றோமோ இல்லையோ அப்படி அர்த்தம் எடுத்துக்கணும் இந்த ரீடிங்ல ஒன்றும் ஓகே ஏன்னா அது இட் மச் டோனல் டிஃப்ரென்ஸ் இந்த ரீடிங்ல அதனால அதை விட இன்னொரு அந்த ரீடிங் அவலம்பிதம் ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் நான் ரகசியத்தை எடுத்துட்டேங்களாம் ஏன்னா பரிவராஜிகா வந்து இந்த மாதிரி ஒரு டோன் டிஃபரன்ஸோட பேசுறவளா இது இதுவரைக்கும் கேரக்டர் பில்டப்ல இல்ல பார்த்தோம்னா நான் என்ன காரணம் ஏன் அப்படி நடந்துக்க போறேன் அப்படின்னு பேசுற கேரக்டர் இல்ல அவ

அதுக்கு வந்து ராஜா ஒரு நைன் இருக்கு இந்த புக்ல இல்ல அது ஓ ராஜா வந்து எதி வக்தவ்யம் கத்தியதாம் ஆ அது சரியா இருக்கு அதாவது என்ன காரணத்துக்காக இவ இங்க வந்து ஒரு ஒரு சேவகியா பணியாளா இருக்காங்கிறது வந்து சொல்லுன்னு கேக்குறது தேவி கேக்குறா பரிவராஜிக்கா கேக்குறா அது வந்து அந்த இருந்ததுன்னா அவ வந்து ஒரு ரகசியமா சொல்லலாம் இங்க எல்லாரும் இருக்கா மேபி வேற என்ன காரணம் இருக்குமோ சொல்லக்கூடிய காரணமா இருந்தா சொல்லுங்க ராஜா வந்து ஒரு அழகா இருக்கு அந்த இடத்துல எதி கத்தியதா சொல்லலாம்னு இருந்ததுன்னா போட்டுக்கோங்க நான் சொல்றேன்

அப்பா வந்து உயிரோட இருக்கிறச்சு யாரோ ஒரு ஜோசியன் சொல்லிட்டா ஒரு வருஷ காலம் இவ வந்து ஒரு பணியாளா இருக்கணும் ஒரு வேலைக்காரியா இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லிட்டா அதுக்கப்புறம் அந்த ஒரு வருஷம் அந்த பிரேசிய பாவத்தை அனுபவிச்சதுக்கு அப்புறம் அவளுக்கு உகந்ததான ஒரு கணவனை அடைய போகிறாள் அப்படின்னு ஒரு ஜோசியன் சொன்னார் சோ த இந்த இடத்துல கேனாபி தேவ கதேன சித்தாத தேசகேன தேவ யாத்ரா கதேனங்கரிச்சு ஒரு இந்த ஆஹ் உற்சவம் ஏதோ ஒரு பிதரி ஜீவதி சதி அப்பா உயிரோட இருக்கும் பொழுது ஏதோ ஒரு தேவ யாத்திரா கதேன இந்த உற்சவத்துக்காக வந்திருந்தப்போ ஒரு சித்தாதேசகேன ஜோசியன் அந்த ஜோசியனினால் சாது நல்லவர் அவர் அவரை நம்பலாம் அந்த மத் சமக்ஷம் என் எதிரில் சமாதிஷ்டா இயம் சமாதிஷ்டா இவள் கூறப்பட்டாள் என்ன சம்பத்சர மாத்திரம் ஒரு வருஷ காலம் இயம் இந்த மாளவிகா பிரேசியபாவம் அனுபூய சேவகியா இருக்கும் அந்த தன்மையை அனுபூய அனுபவித்த பிறகு ததா அதற்கு பிறகு சதிருஷ பர்திரு காமினி தனக்கு உகந்ததான ஒரு கணவனை போய் அடைவோ அப்படின்னு பவிஷ்யத்தி இது சமாதிஷ்ட சோ அந்த அப்புறம் அந்த சம்சர மாத்திரம் இயம்ங்கறதெல்லாம் வந்து ஓப்பன் கோர்ட்ஸ்ல வரணும் வரைக்கும் அதுக்கப்புறம் இதி இயம் சமாதிஷ்டா என்று இவள் கூறப்பட்டாள் அந்த சித்தாதேஷகன் சொன்னது எல்லாமே தான் இந்த சம்வத்சர மாத்திரம்ல இருந்து பவிஷத்தி வரைக்கும் தது ஏவம் பாவினம் ஆதேசம் அஸ்யாக சுச்ரூஷையா பரிணமந்தம் அவேக்ஷிய இவளுடைய ஏவம்பாவினம் ஆதேசம் இவ்வாறு இருக்கக்கூடிய இந்த ஆதேசமானது இப் இப்படி ஆகப் போகிற அந்த ஆதேசமானது ட்வாத சுஷ்ரூஷையா தேவி தாரிணியனுடைய பாதத்தில் சுஷ்ரூஷ பண்ணுவதினால் பரிணமந்தம் அந்த ப சுசுரூஷையாக பரிணமந்தம்னா சுஷ்ரூஷையாக மாறினதை அவேக்ஷிய பார்த்துவிட்டு இந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த ஆதேசம் அசியாக ஆதேசம் அவளுக்கு வந்து நீ பிரேஷபாவத்தை அனுபவிக்கணும் அதுக்கப்புறம் ராஜாவை ஏதோ ஒரு உனக்கு உகந்ததான ஒரு கணவனை அடைவ அப்படிங்கிற ஒரு ஆதேசம் இருக்குது அந்த ஆதேசம் இப்போ என்னவா மாறினதை நான் பார்த்தேன் ஐ சா இட் டேர்ன் இன் ஃப்ரண்ட் ஆஃப் மை ஐஸ் உனக்கு வந்து சர்வ் பண்ணுற மாதிரி நான் பார்த்தேன் அதை அது பார்த்துட்டு சரி நம்ம வந்து பொறுத்துன்ருக்கலாம் அதுக்கப்புறம் சொன்னால் போகிறோம் அந்த ஒரு வருஷம் டைம் ஆகட்டும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் ஸோ பரிணமந்தம் அவேக்ஷிய சுஸ்ரூஷையா ஆதேசம் பரிணமந்தம் அவேக்ஷிய அந்த ஆதேசம் சித்தாதேஷன் சொன்னது ஜோசியன் சொன்ன வாக்கானது உனக்கு சுச்ரூசை செய்வதாக மாறினதை பார்த்துவிட்டு அவேக்ஷிய கண்டுவிட்டு காலப்பிரதீஷையா மையா காலத்திற்காக பொறுத்திருக்கக்கூடிய என்னால் சாதுகிருதம் இது பசியாமை நான் பண்ணது ரைட்டுன்னு நான் பார்க்குறேன்

சோத்துமிச்சாவிதி உம் ஷ கதாந்தரேண அந்தரித்தம் இந்த மா வேற கதையை பேசுறதுனால நடுவுல அந்தரித்தம் மறந்து போய்டுது விட்டு போய்டுதுன்னு அர்த்தம் அந்தரித்தம்னா மத்த கதை பேசிட்டே இருக்கிருச்சி விட்டு போய்டுத்து அமாத்யா விஞ்ஞாபயத்தி மந்த்ரி உங்களுக்கு தெரிவிக்கிறார் என்ன விதர்பகதம் அனுஷ்டேயம் அனுஷ்டிதம் அபூத் விதர்பராஜாவுக்கு என்ன செய்ய வேண்டுமோ அதெல்லாம் பண்ணியாச்சு அப்படிங்கறத உங்களுக்கு வந்து தெரிவிக்கிறார் விதர்ப ராஜாவுக்கு என்ன பண்ணணும் அதாவது அந்த நிச்சயம் செய்தாச்சா அப்படிங்கறத கேட்டுக்கிறார் ஸோ தேவசியதாவது அபிப்பிராயம் சோதும் இச்சாமி இது அவனை கட்டுப்படுத்தியாச்சு அனுஷ்டிதம் இப்பொழுது வெறுமனை கட்டுப்படுத்தியாச்சுன்னா அதுக்கப்புறம் வாட் இஸ் டு பி த நெக்ஸ்ட் கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷனுங்கிறது நீங்க தான் சொல்லணும் தேவசியதாவது அபிப்பிராயம் தே ராஜாவனுடைய அபிப்பிராயத்தை ஸ்ரோதும் இச்சாமி கேட்பதற்கு ஆசைப்படுகிறேன் சொல்லுங்க ம் ராஜா ගලිය තතර බවතෝ හෝ එදිය සනා එ සේන මාදවසේනයෝහෝ දයි රාජයම් ඉධානී ඉ අවස්ථා පයිතුම් අවස්ථා පයුතු කාමහා අවථා පයතු කාම අස්මී සමෝදගල්ිය අද කංචු ීනු පේර මෝදගල්ලිය තත්‍ර බවතෝහෝ யசேன மாதவசேன யோகோ யக்ஞசேனன் மாதவசேனன் ரெண்டு பேரும் வந்து சித்தபாபுள்ள பெரிய தான் அதனால அவ ரெண்டு பேரும் வந்து சமமா ராஜ்யத்தை ஆள வேண்டியவா ராஜ்யத்தை பாதியா ரெண்டு ராஜ்யமா ஆக்கி துவை ராஜ்யம் இதானியும் அவஸ்தாபித்துக்காமா ரெண்டு ராஜ்யத்தை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு நான் ஆசைப்படுறேன் இது வந்து பின்னாடி அவர் சொல்ல போறார் இன்னொரு ஸ்லோகத்தில் ஸோ ரெண்டு ராஜ்யமாக அதை எஸ்டாப்ளிஷ் பண்றதுல பல இது இதுல ராஜாவோட கேரக்டர் தெரியிறது எப்படின்னா ஒரே ராஜ்யத்துல இப்போ வந்து யக்ஞசேன அடக்கியாச்சு யக்ஞசேனனை வந்து ஒரு பிரிசென்ட்ல போட்டுட்டு மாதவசேனன் மத்தம் அந்த ஒரு பெரிய ராஜ்யத்தை ஆளணும் அப்படின்னு போட்டோம்னா நம்ம வந்து சைடிங் ஒன் ஆஃப் த பர்சன்ஸ்ங்கிற மாதிரி ஆயிடும் அதுல வந்து ரெண்டு பேருக்குமே அந்த இடத்துல தாயாதங்கிறதுனால ரெண்டு பேருக்குமே அதுல வந்து ரைட் இருக்கு அந்த ராஜ்யத்துலங்கிறச்சு அதை வந்து பிரிச்சு கொடுத்துடுறது பெட்டர் பிரிச்சு கொடுத்தா ஒரு அட்வான்டேஜ் வேற ராஜாவுக்கு ராஜ்யத்தை வந்து ரெண்டா பிரிச்சு பலமும் குறைஞ்சிரும் பாதியா அது நம்ம புரிஞ்சுக்கணும் அதுல இருந்து மாதவசேனையோ துவைராஜ்யம் இதானியம் அவஸ்தாபயித்து காம அவஸ்தாபித்து அவஸ்தாபயித்தும் இச்சாமி அதை எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு ஆசைப்படுறேன் तौ पृथक वरदा कूले शिष्टा उत्तर दक्षिणे रक्तम दीपम विभज्य विभज्य उभौ शीतोष्ण किरणौ इव शीत किरणौ उष्ण किरणौ इव नक्तम दिवम विभज्य उभौ तौ पृथक वरदा कूले उत्तर दक्षिणे शिष्टाम अब करेक्ट ஆஹ் சிஷ்டம் விபஜ்ய ரெண்டு பேரையும் பிரிச்சு வரதாங்கற நதியினுடைய தீரம் உத்தர தட்சிண நார்தன் சைடு சதர்ன் சைடு அதனுடைய ரெண்டு பக்கத்துலயும் உங்களுக்கு வந்து ரெண்டு ராஜ்யத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணி அவளை உட்காத்து வச்சிடுவோம் எப்படின்னா இந்த சீதகிரணஹாங்கறது ச சந்திரன் உஷ்ண கிரணஹாங்கறது சூரியன் ஒரு நாள் பொழுது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸை வந்து பிரிச்சு ராத்திரி பகல்னு பிரிச்சு நக்தம் திவம்னு விபஜ்ய உபௌ யாரு சீத கிரணம் உஷ்ண கிரணம் அதை சேர்த்து சீதோஷ்ண கிரணோ உபௌ அப்படி ரெண்டு பேருக்கும் இந்த இரவு பகல்னு பிரிச்சு எப்படி நம்ம கொடுத்துடுறோமோ இதுதான் உன்னுடைய அசைன்டு டைம் இதுதான் உன்னுடைய அசைன்டு டைம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருக்கும் பிரிச்சு வந்து கொடுத்துடுறா மாதிரி இந்த மாதவசேனன் யக்ஞசேனன் இவா ரெண்டு பேருக்குமே என்ன பண்றோம் பிரிதக்கு வரதா கூலே வரதாங்கிற நதியினுடைய தீரத்தில் விபஜ்ய உத்தர தட்சிணே விபஜ்ய நார்த்து சவுத்துன்னு பிரிச்சு அத இவாளுக்கு பிருத்தக்கு சிஷ்டாம் இவா ரெண்டு பேரையும் பிருத்தக்கு சிஷ்டாம்னா சாசத்து இருக்கும் இல்லையோ அந்த ஷாசு தாத்துனுடைய லோட்ல காரம் ஷிஷ்டாம்னு வரும் ரெண்டு தித்தியா த்விவச்சனம் ஷாஸ்து சிஷ்டாம் சாசத்து ஷாதி அது ரெண்டு மீனிங் இருக்கு ரெண்டு வேர்ட் இருக்கு ஷாஸ்து ஷிஷ்டாத்துன்னு ஒரு இன்னொரு வேர்ட் இருக்கு ஷாஸ்து ஷிஷ்டாம் ஷாசத்து ஷாதி ஷிஷ்டம் ஷிஷ்ட ஷசானி ஷாசானி ஷாசாவ ஷாசாம அதுதான் லோட்லக்காரம் ஸோ அதில் லோட்லக்கார பிரதம புருஷம் த்விவச்சனம் ஷிஷ்டாம் அதுதான் வேர்புங்க ஆனா சிஷ்டாங்கிறது ஸ்திரீலிங்கத்துல ரொம்ப ஒரு சீல யுக்தா மகிழா அப்படிங்கிறதுக்கும் சிஷ்டாங்கிற அர்த்தம் வரும் அப்போ அது இங்கே வந்து நமக்கு லோட்ல காரம் சரியா அதுதான் வருது வராது இதுல வந்து சாஸ்தூன்னு இருக்கு பார்த்தீங்களா வந்துரும் சூத்திரங்கள் படிக்கிறது ஏன் என்னங்கிறது புரியும் ஏன்னா இது வந்து அதாதி இல்லையா செகண்ட் கணம் அது அத்தகா அதி அந்த அதனுடைய தொடர்ச்சியில நிறைய வேர்ப்ஸ் போட்டிருக்காரு அது அதாதி கணம் அது தௌ அவ ரெண்டு பேரையுமே உத்தர தட்சிணே விபஜ்ய உபௌ தௌ உபௌ விபஜ்ய பிறகு சிஷ்டாம் பிரிச்சு தனித்தனியாக அவ வந்து ஆளட்டும் சரியா உம் தௌ பிருத்தக் சிஷ்டாம் உத்தர தட்சிணே நத்தம் திவம் விபஜிய ஓபவ் சீதோஷ்ண கிரணாவிவ எப்படி சூரியன் சந்திரனுக்கு நம்ம வந்து இரவு பகல் பிரிச்சு கொடுத்துடுறோமோ அந்த மாதிரி ரெண்டு பேருக்கும் பிரிச்சு கொடுத்துருவோம் உம் கஞ்சுகி தேவ

ால் இளவரசன் மாதவசேனா அர்தராஜ்ய மாளவிகாவுனுடைய பிரதர் அர்த்தராஜ்ய பாதி ராஜ்யத்தில் பிரதிஷ்டாம் கமயிஷிய ஒரு பிரதிஷ்டா நிலையை அடைய பெறுவான் சோ கமயிஷ்ய கமயதி அதனுடைய ஒரு கச்சத்தின்னா அவன் பிரதிஷ்டாம் கச்சதி இல்லையே அவனே ஹி எஸ்டாபிளிஷ் him செல்ஃப் த கிங் இல்ல இ வில் பி எஸ்டாபிளிஷ்ட் மேட் டு சிட் அஸ் அ கிங் அங்க அதனால காசல் ஃபார்ம் அங்க கமயிஷ்யதே பிரதிஷ்டான் பியூச்சர்

ஜந்தம்னு ஒண்ணு வந்தது இல்லையா அது சொல்லிருக்கேன்னு நினைக்கிறேன் ஒரே ஒரு தனியா சொல்றது ஸ்டேஜ்ல மத்தவா எத்தனையோ பேர் இருந்தாலும் இந்த கேட்காதுசேஷன் வந்து அந்த பிரதமா ஷில்பிக்கும் ஆஹ் இவளுக்கும் மாளவிகாவுக்கும் மாத்திரம் இருக்கக்கூடியது இந்த ஒரு ரெண்டு டைலாக் பர்த் ஆஹ் இல்ல என்ன ஆஹ் ஏதத் தாவது பகுமந்தவியம் இதுவே பெருசா நம்ம நினைச்சுக்கணும் எது ஜீவித ஜீவிதம்சயாது முக்தஹ அமு விரோடீர்கள் இருக்கானா இல்லையாங்கிறதே சந்தேகமா இருக்கும் ಅದில இருந்து முக்தஹ விடுவிக்கப்பட்டுட்டான் இன்னமே அவனுடைய உயிருக்கு பயம் இல்லை நம்ம கவலைப்பட வேண்டாம் இதுவே பெரிய விஷயம் ಬಹುமந்தव्यம் ப்ரவிஷ்யே மாலபிகா ஆ கஞ்சுகி ஆ ப்ரவிஷ்யே கஞ்சுகி தேவ தேவ अमात्यஹ விஞ்ஞானாயதேதி அமத்தியா விஜ்யாபியத்தி அந்த மந்திரி தெரிவிக்கிறார் என்ன தேவசிய புத்தி கல்யாணி உங்களுடைய யோஜனை ரொம்ப மங்களகரமான ஒரு யோஜனை கரெக்டான யோஜனை சுபமான ஒரு தீர்வு ஏ அப்படின்னு மந்திரிபரிஷதः அப்படி ஏத்ததேவ தர்ஷனம் ஏத்ததேவ மந்திரி பரிஷதः தர்ஷனம் மந்திரி சபையினுடைய ஒரு கண்பார்வையும் இதே தான் அவாளுடைய யோஜனையும் இதே தான் ஏன்னா ஸ்லோகம் அத இது பண்றதுக்கு ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்கு விதா விபக்தாம் ஸ்ரீயம் உத்வஹந்தௌ துரம் ரத அஷ்வாவிவ சங்கிரஹீத்து எதிர்க்கட்சியினர் திரும்பி வைக்கப்பட்டுள்ளதாக கூறிய அவர் இது தொடர்பாக புதுச்சேரியில் ஒரு தேரோட்டி போறச்சு அந்த தேரோட்டியினுடைய ஒரு தான் அந்த ரெண்டு ரதமும் போயிட்டு இருக்கும் ஒரே மாதிரி இருக்கும் திவிதா விபக்தம் உத்வகந்த ரெண்டா பிரிச்சு நீங்க வந்து ராஜ்யத்தை ரெண்டு பேருக்கும் கொடுத்துட்டேன் ரெண்டு பேரையும் அடக்க வேண்டியது உங்க பொறுப்புல இருக்கு இப்போ கயிறு உங்க கையில இருக்கு அந்த கடிவாளம் உங்க கையில இருக்கு அந்த கயிறு அவ ரெண்டு பேரையும் அடக்கிறதுக்கு ரெண்டு பேரும் வந்து குதிரை மாதிரி ஒத்தருக்கு ஒத்தர் போட்டி போட்டுட்டு போகணும்னு பாப்பான் ஆனா பவத்தகா நிதேஷே ஸ்தாஸ்யதா உங்களுடைய அரசனுடைய இந்த ஒரு நிதேஷத்தில் அந்த நிருபதேகேன்னு ஒரு ரீடிங் நிருபதி நிதேஷேன்னு ஒரு ரீடிங் நிருபதேஹேங்கிறச்சே தே நிதேஷே ஸ்தாசியதான்னு எடுத்துக்கணும் இல்லை அவ ரெண்டு பேருக்கும் நிருபதின்னு தீர்க்கம் போட்டிருந்ததுன்னா நிருபதி நிருபதி அப்படின்னுட்டு தவுக்கு அப்ஜெக்டிவாக அந்த மாதவசேனன் யக்ஞசேனனுக்கு போக போறது சரியா ரெண்டு ரீடிங்கும் ஓகே தான் ஒன்றும் ப்ராப்ளம் ஸோ த நிருபதேகே நிதேஷே அல்லது தே நிதேஷே உங்களுடைய தவ நிதேஷே உங்களுடைய ஆணையில் சாஸ்யத்தக ரெண்டு பேரும் நிற்பா யார் ரெண்டு பேரும் அப்படி நின்றுட்டு த்விதா விபக்தாம் ஸ்ரீயம் உத்வகந்தோம் ஸ்ரீயம் இந்த ராஜ்யலக்ஷ்மியை த்விதா விபக்தாம் இரண்டாக பிரிக்கப்பட்ட இந்த ராஜ்யலக்ஷ்மியை உத்வகந்தோ தரித்து கொண்டிருப்பவர்கள் தாங்கி கொண்டிருப்பவர்கள் அதுக்கப்புறம் தூரம் அந்த துரம்ங்கிறது துரம் உத்வகந்தோன்னு வரணும் இல்ல துரம் உத்வகந்தோ ரதாஷ்வோம் இவ தூஹுங்கிறது அந்த மேல இருக்கக்கூடிய அதுக்கு பேர் என்ன யோக் ஆஹ் அந்த யோக்க வந்து நுகத்தடி கரெக்ட் அது வந்து மாட்டுக்கு தான் நுகத்தடின்னு நினைச்சேன் இதுக்கும் உண்டோ குதிரைக்கும் உண்டோ தெரியல அதுக்கு பேருமா குதிரைக்கு நுகத்தடின்னு சொல்லி தெரியல ஆனா தூஹுனா நுகத்தடி துரம் வகந்தோ துரம் உத்வகந்தோ ரதாஷோ இவ ரெண்டு பேரும் வந்து இந்த ரதத்தினுடைய இரண்டு குதிரைகளை போல் து துரம் உத்வகந்தோ அந்த பாரத்தை தாங்கக்கூடிய அல்லது அந்த நுகத்தடி மாதிரி இருக்கக்கூடிய அந்த நடுவுல இருக்கிற கோல் அதை தாங்கக்கூடிய இரண்டு ரதத்தில் ரதத்து குதிரையை போல் இருக்கக்கூடியவர்கள் இந்த மாதவசேனன் எக்ஞ்சசேனன் அப்படிப்பட்ட தௌ சங்க்ரஹி தே அந்த நிருபத்தின்னு போட்டா பெட்டர் ஏன்னா இங்க ஏற்கனவே இவருக்கு துகுஜெக்டிவ் இருக்கு ஒண்ணு சங்கிரஹி துகுனா பிடிச்சுட்டு இருக்கக்கூடிய உங்களுடைய சங்கிரி சங்கிரகணம் ஒரு நியாமக சாசக்காக நீங்க நீங்க தான் வந்து ஆணையெடுப்பவர் அப்படிப்பட்ட உங்களுடைய நிதேஷே ஆணையில் ஸ்தாஸ்தியதா நிப்பார்கள் கண்டிப்பா ஏன்னா நீங்க வந்து கண்ட்ரோல்ல வச்சிருப்பீல்லவா ரெண்டு பேரையும் பரஸ்பர உபகிரஹ நிர்விகாரோ பரஸ்பர ஹம் அவக்ரஹல உம் அவக்கிரகம்ங்கிற ரீடிங் எடுத்துன்னுருங்கோ பெட்டர் ஹம் ஏன்னா பரஸ்பர அவக்ரஹே நிர்விகாரம் ஒருத்தர் ஆர் அவகிர ஆக்கிரமணம்னு அர்த்தம் எடுத்துக்கணும் ஆக்கிரமணம் பத்துல நிர்வீகாரம் ஒரு ஆசை இல்லாத இருந்துட்டு இருப்பா ஏன்னா ரெண்டு பேரையும் நீங்க வந்து சமமாக ட்ரீட் பண்றேன் உங்களுக்கு கப்பம் கட்டின்ட்டு இருப்பா எந்த விதத்திலும் நீங்க வந்து யூ நாட் ஷோயிங் ஃபேவரட்டிசம் டு டுவர்ட்ஸ் ஐதர் ஆஃப் தென் ரெண்டு பேரையும் சமமா ட்ரீட் பண்றச்சே ஒருத்தருக்கு ஒருத்தர் அவ சண்டை போட்டுக்க போறதில்லை சோ பரஸ்பர ஒருத்தருக்கு ஒருத்தர் அவகிரக ஆக்கிரமணம் செய்வதில் நிர்விகாரோ எந்த ஒரு ஆசையும் இல்லாதவர்கள் ஒரு சஞ்சலமே இல்லாத தி வில் நாட் வாண்ட் டு எக்ஸைட் தி அதர் இல்ல ஓவர் ஷேடோ தி அதர் பண்ணணுங்கிற விருப்பம் இல்லாத அந்த ரெண்டு பேரும் ஒரு ரதத்துல இருக்கக்கூடிய ரெண்டு குதிரைகள் மாதிரி அப்படியே போயின்னு இருப்பாங்க ஏன்னா பாரத்தை வகிச்சுட்டு இருக்கிறச்சு உங்களுக்கு வந்து இல்ல நான் தான் ஒஸ்தி நான் தான் ஒஸ்தின்னு அந்த வண்டி கூட சாஞ்சிருமே அதனால த்விதா விபக்தாம் ஸ்ரீயம் இரண்டாக பிரிக்கப்பட்ட ஸ்ரீயம் ராஜலக்ஷ்மியை உத்வகந்தவு தரித்து கொண்டிருப்பவர்கள் தூரம் உத்வகந்தவு ரதாஸ்வௌ இவ பாரத்தை தாங்கக்கூடிய அல்ல அந்த நுகத்தடியை தாங்கின்றிருக்கிற ரத அஸ்வௌ ரதத்தினுடைய இரண்டு குதிரைகளை போல் தௌ அவர்கள் இருவரும் பரஸ்பர அவகிரக நிர்வீகாரோ ஒருத்தர் ஒருத்தர் மேல ஆக்கிரமணம் செய்வதில் ஆசையற்றவர்களான அவர்கள் இருவரும் தே நிதேஷே சங்கிரஹித்து நியாமகா கண்ட்ரோலராக இருக்கக்கூடிய உங்களுடைய ஆதேசத்தில் அவள் அப்படியே நின்றுருப்பா அப்படின்னா உங்களுடைய ஆதேசத்தை வந்து அவ வந்து கட்டுப்பட்டு அவ இருப்பான் திவிதா விபக்தோ துரம் ரதாஸ்வோ இவ சங்கிர தௌ ஸ்தாஸ்ய தேபத்தைர் நிதேஷே பரஸ்பரவிர நிர்வீகாரோ அது உபமா அலங்காரம் அந்த இடத்துல ரதாஸ்வோ இவ அப்படிங்கிற இடத்துல சரியா